கரிஷ்மா மெனி டேடி குக்கிங் தமிழ் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிளாக் தான். நான் டெய்லி லைஃப் ஃபுல்லாக கட்டுறேன். இன்னைக்கு தீபாவளி செம்மையாக மழை பெஞ்சிச்சு. இப்போ தான் நின்றுருக்கு. நான் காலையில் 6:30 எழுந்துட்டேன் தீபாவளினால. 4:30 நான் 6:30 தான் எழுந்தேன். அண்ட் 6:30லேருந்து இப்போ வரைக்கும் மழை கொஞ்சம் தூரிட்டு தான் இருக்குது. நான் போய் லக்ஷ்மி அடிச்சுட்டு வந்தேன். அது பேர் சரவெடி வச்சுட்டு வந்தேன். சின்ன சரவெடி பெருசு நான் சின்ன சரவடி வச்சேன். அப்புறம் நான் 3 லக்ஷ்மி வச்சேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்ட பேர் புது ட்ரெஸ் போகலாம். நீ இப்போ அது வரைக்கும் ஒரு வேற ட்ரெஸ் போட்டிருக்கேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன் சின்ன லக்ஷ்மி இருக்குது. அண்ட் ஆட்டோ பாம் இருக்குது. அண்ட் வந்து பெரிய பெரிய வெடியும் இருக்குது. சின்ன செடியும் இது கூட இருக்குது. அதில் 7 ஸ்டார் இருக்குது. அதை நைட்டு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நைட்டு நிறையாவே பட்டாசு வாங்கி வச்சாச்சு. ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக இருக்குது. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பண்ணுங்கள். அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சமாக நான் கோலமுறைன்னு சொல்லிட்டு உட்காந்து கோலமுறை ஹேப்பி தீபாவளி எழுதிட்டேன். அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சரவடிலாம் காலையிலே எஞ்சி போடுறதுனால வீடியோ எடுக்க முடியல. அண்ட் எல்லோரும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால் உங்களுக்கு சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கோலம்பட ஆரம்பிச்சேன். சும்மா ஒரு ஸ்டாரை போட்டுவிடு அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அதனால் சுக்கன் ஸ்டார் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் நினைப்பீங்க என்ன தீபாவளி ட்ரெஸ் போடாமல் இந்த பொண்ணு இந்த ட்ரெஸ் போட்டுருக்குன்னு பார்க்குவீங்க. அண்ட் ஏன்னா நான் பட்டாசுலாம் வடிக்கிறேன்னு சொன்னேன்ல. மில்ல மில்ல போயிட்டு வடிக்கிறதுனால இந்த மாதிரி கிராண்ட் ட்ரெஸ் போட்டோன்னா பட்டாசு ஏதாவது பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தான் ஏதாச்சும் டிஷர்ட் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்கிற டிஷர்ட் எடுத்து போட்டுக்கிட்டேன். அண்ட் கோலம் கொஞ்சம் கம்ப்ளீட் ஆக போகுது. அது பக்கத்தில் விளக்கு எழுதுகிறேன். உங்களுக்கு எப்படியும் புரியாது இது போட்டு மாதிரி தான் இருக்கும். அதனால் நான் விளக்குன்னு சொல்கிறேன். அவ்வளோவா தெரியாது, ரொம்ப லைட்டாக தான் தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானும் பாட்டி வந்து கேட்டேன். பாட்டி உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். சும்மா தான் சுற்றிட்டு இருந்தேன். எல்லோரும் பார்க்கும்போது நான் பட்டாசு வெடிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி வடை சுட்டுருக்கா அப்படிமா. இதான் கோலம் முடிச்சிட்டேன். இப்போ வந்து பாட்டி கிட்டே வந்து ஹெல்ப் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டேன். அப்புறம் பூ வாங்கிட்டு வந்து அது மேலே தூ விட்டு டெக்கரேட் பண்ணிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ இருக்குல்ல, இந்த வீடியோ ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தோரணும். நானும் அப்பாவும் சேர்ந்து கட்டி முடிச்சிட்டோம். மாயெல்லாம் கட்டிவிட்டு அது மேலே தோரணம் கட்டியாச்சு. எம்ஏ இருக்குல்ல குலோஜாம், எனக்கு குலோஜாம் பிடிக்கும். அப்புறம் அதிரேசம் குலோஜாம் அதிரேசம் எல்லாத்தையும் சாமிக்கு வச்சுட்டு சாமி ரொம்ப அப்படியே காட்டிட்டோம். அரும்புக்கு அழுக புல்லு. இதுதான் வந்து பிரசாதம். குலோஜாம், பொங்கல், வடை, அதிரேசம், அப்புறம் வந்து சுசி. இது வந்து ஒரு வித்தியாசமான ஃபுட். பொங்கலுக்கு சட்னி வச்சு நான் சாப்பிட வந்துட்டேன். அதிரேசம் அம்மையை போட்டுட்டு
கை கால்லாம் கழுவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பட்டாசுலாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே புகை மொட்டமாக இருந்துச்சு, லைட்டாக பொல்யூஷன் ஓவராக வந்து மழை கூட தூரம் அடைஞ்சிருச்சு. அவ்வளோ பட்டாசு இந்த போன தீபாவளி கொரோனானால நிறைய பேர் போடலைல்ல, அதுக்காகவே டபுள் மடங்காக போட்டாங்க பசங்க. அண்ட் நானும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா வீட்டு எடுக்க முடியல, என் அக்கா தான் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா எடுப்பா, அதனால் அவ்வளோ கிராக்கர்ஸ் அடிக்கணும் அதனால சொல்லிட்டு கம்மியாக தான் நான் வடித்த மாதிரி உங்களுக்கு தெரியும். அண்ட் நான் வந்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக இந்த வடி தான் நான் நிறைய வடித்த அணுகுண்டாலெலாம் எடுக்க முடியல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்க, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் தெரியுமோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை, இந்த அடுத்த வீடியோவில் நானும் வர ட்ரை பண்ணுறேன் பா.